இங்கே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம காயினை போட்டு நமக்கு தேவையான அனிமல்ஸ் மாதிரியே நம்ம காயின்ஸை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஸ்டெப் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு வந்து 251 cents வந்து போட சொல்லியிருக்காங்க. அதாவது 2 25 சென்ட்டும் ஒரு சென்ட்டும் நம்ம போடணும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த அனிமல் வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு, ஒரு இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, கீழே ஒரு ஹேண்டில் இருக்கும், இந்த ஹேண்டிலை வந்து நம்ம ஃபுல் ரொட்டேட் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு காயின் நமக்கு ப்ரெஸ் ஆகி வந்துடும். எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 25 cents இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 1 cent இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன் எனக்கு தேவையான அனிமல் ஷேப்பில். ஸோ இதையும் நான் இப்போ இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ 3 coin இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம காயின் என்ட்ரி முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு வந்து எந்த அனிமல் தேவையோ அந்த அனிமலை வந்துட்டு நம்ம இப்போ சூஸ் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸோ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண ரொட்டேட் பண்ண என்ன ஆகும்னு சொன்னால், நல்லா டைட் ஆகும், அந்த காயின் வந்து ப்ரெஸ் ஆகிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்மளோட காயை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெஸ் ஆகி கீழே வந்துருச்சு. ஸோ எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் 1 cent போட்டேன் பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்து ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், புரூக்ஃபீல்டு ஜூ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு மெமரிஸ் தேவை அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரே நிமிஷத்தில். ஸோ நம்ம போட்ட அந்த 50 cents தான் இந்த மிஷினோட சார்ஜு. நம்ம போட்ட 1 cent நமக்கே திரும்ப நம்மளுடைய மெமரி கலெக்ஷன் மாதிரி கூட கிடச்சிரும்.